பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவுக்கு புகழும் ஆராதனையும் துதியும் உண்டாகட்டும். ஆவியான அந்த மகிமையின் கடவுள் சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிற தெய்வம். அவர் ஒளியின் கடவுள், அவர் வார்த்தையின் கடவுள். அவர் தேடுகிற எல்லா பக்தர்களுக்கும் தன்னை பரிசுத்த தெய்வமாய், மீட்பின் தெய்வமாய், அன்பின் கடவுளாய் வெளிப்படுகிற கடவுள். ஆண்டவராக இயேசுவின் சமூகத்தை எப்பொழுதும் நாம் தேடுவோம். 91 சங்கீதத்தில் 14 வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எத்தனை மகிமை பார்த்தீர்களா? நம்மை உண்டாக்கிய தேவன் தாயின் கருவிலிருந்து நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்து நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். அவரே நம்மை இந்த பூமியில் உண்டாக்கியவர். அவருக்கே நாம் கோடி கோடி நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை உண்டாக்கினார். நமது பிள்ளைகளை நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். அவருக்கே கோடி கோடி நன்றி. இதனுடைய மகிமை என்ன? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியனும் இரட்சகரை, சிருஷ்டிப்பின் தெய்வத்தை நாம் அறியும்போது அவர் நம்ம எல்லா பாடுகளிலிருந்தும், பலவீனங்களிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், எதிரியின் பிடியிலிருந்தும், சோதனையின் பிடியிலிருந்தும், பிசாசின் பிடியிலிருந்தும், நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளுகிற பாவ கட்டின் பிடியிலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். தேவனுடைய விடுவித்த ஆண்டவர் மேல் வாஞ்சியாக இருக்கும்போது, நம்மை ரட்சித்த ஆண்டவர் இயேசுவின் மேல் வாஞ்சியாக இருக்கும்போது, அவருடைய வேதத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கும்போது, ஜபத்தில் வாஞ்சியாக இருக்கும்போது, நீதியை செய்வதில், உண்மையில் நடப்பதில், உத்தமத்தில் வாழ்வதில், பரிசுத்தமாக இருப்பதில் நாம் வாஞ்சியாக இருக்கும்போது, ஏழை எளியவர்களை ஆதரிப்பதில் நாம் வாஞ்சியாக இருக்கும்போது, விழுந்தவர்களை தூக்குவதில் நாம் வாஞ்சியாக இருக்கும்போது, இயேசுவின் நாமத்தில் நம்மை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாராம். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? என் அன்பானவர்களே, ஆடுமேய்த்த தாவீதை அரசனாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். நம் ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எல்லோரும் முழு உலகிலே உயர்ந்த அடைக்கலத்திற்கு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களையும் வைக்க தேவன் அவளுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்தில், அவருடைய சத்தியத்தில் வாஞ்சியாக இருப்பீர்களா? ஒப்பு கொடுங்கள். நாம் ஜெபிப்போம். நேசரே, உம் நாமத்தை அறிகிறவர்கள் எல்லா பாடு, உபத்திரவு, போராட்டம், பாவ நாசம், மோசம் என்று விடுவிக்கப்படுவார்கள். உம்மேல் வாஞ்சே உள்ளவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திற்கு வந்து சேருகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் உம்மாலே கனத்துக்குரியவர்களாய் மாறினோம். என்றால் உம்மேல் நாங்கள் வாஞ்சியாய் இருப்பதினால் நீர் அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்ததின் விளைவு என்னோடு ஜெபிக்கிறவர்களை அப்படியே செய்தார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.